வேட்டுக்கிட்டு வச்சிருக்காங்களே தெரியல. காலை வணக்கம். இந்த ரொம்ப டு பி வெரி ஃப்ராங்க், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் வர்றது பெரிய போர் தான். என்னுடைய படமும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப பொய்யாக இருக்கும். வந்தவுடனே ஒரு பாட்டை பார்ப்பாங்க, இந்த படம் இந்த பாட்டிலே கிழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க பொய். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாருமே இருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு பி ஹியர். ஆக்சுவலி ப்ளீஸ் கிவ் அப் அப்ளோஸ். முதல் இந்த சந்தோஷ் அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு 4 days முன்னால் விஜய் கூப்பிட்டாங்க என்னையை. கூப்பிட்டு ரொம்ப கைண்டாக கேட்டுக்கிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கடுமையாகவும் கேட்டுக்கிட்டாங்க, வரலைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஐ ஆல்வேஸ் சே விஜய் இஸ் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ் இன் இந்தியன் சினிமா, ஐ வுட் சே. அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி வெரி சூன் ஓவர் ரேட்டட். ரொம்ப ரொம்ப ஒரு தோழமையோடு வரணும் மிஷ்கி, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்கு யோசிச்சு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, படம் முடித்த உடனே டப்பிங் காசு கொடுத்தா தான் டப்பிங்லாம் சொல்கிற ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு PRO பண்ணி இந்த படம் ஃபுல்லாக எல்லாருமே வரணும்னு சொல்கிறது வந்து, இட் ஷோஸ் ஹவு மச் பேஷனேட் ஷீ இஸ் அபவுட் திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹர் ஆக்சுவலி, ஆஸ் அ ஃபெல்லோ ட்ராவலர் இன் சினிமா. அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தோஷ் பையனும் ஒருத்தர் வந்திருந்தாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு. சந்தோஷ் பார்க்கும்போது அவன் முகம் ரொம்ப ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அந்த ஃபேஸில். எனக்கு ரொம்ப அந்த முகம் பிடிச்சிருந்துச்சி, அந்த கண்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது கண்ணில் காந்தன்லாம் சொல்ல மாட்டேன், அதாவது ஒரு படம் எடுத்து முடித்தவன், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு முதல் தாய் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாளோ அந்தளவு முகத்தில் வந்து ஒரு தெளிவும் சந்தோஷமும் இருந்தது. அப்போ நான் கேட்டேன் வந்து, என்ன படம்ப்பா அப்படின்னு கேட்டேன். உடனே சார் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கருவாடு விற்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் கருவாடு விற்கிறத பற்றி யோசிக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் கருவாடு சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியாது. உலகத்தின் மிக மிக சுவையான, உலகத்தில் இருக்க எல்லா குசினும் சாப்பிட்டேன், ஆனால் வந்து கருவாட்டு குழம்பு மாதிரி இனிமே எதுவுமே கிடையாது. கருவாட்டு குழம்பும் பழைய கஞ்சியும். ஸோ அந்த அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து எப்பயுமே ஒரு சிறு திரைப்படம் அப்படின்றது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆஃப் ஒன் ஏஜ் அண்ட் ஒன் ஸ்பேஸ். ஸோ அந்த பையன் முதல் படம் எடுக்கும்போதே வந்து தன்னுடைய வாழ்ந்த அந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணுன்றான். ஸோ ஐ திங்க் அதிலே அந்த படம் வந்து முழுமை பெற்று விடுகிறது. அவன் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதை வச்சு அதை வந்து அதை ஃபார்ம் பண்ணிட்டு, ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட் லவ். அந்த அந்த அம்மாவனுடைய பெரிய தியாகம் எல்லாமே அதில் இருக்குது. அதில் ஒரு ஷாட் வந்து அவங்க வந்து அந்த சுண்ணூரை வைக்கும்போது, அந்த குங்குமத்தை வைக்கும்போது இருந்துச்சு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த இந்த படத்தில் அந்த ட்ரைலரில் வந்து ஒரே ஒரு ஷாட், 2-3 ஷாட் தான் விஜயை காட்டியிருந்தாங்க. அதில் எனக்கு அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சது. அப்புறம் அகெயின் அந்த கான்ஃபிடென்ஸ்ன்ற வார்த்தை எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்து முதல் படத்தை எடுத்து கேசட் ஃபங்க்ஷனில் போடும்போது வந்து மேக்கிங் போட்டது வந்து இந்த படம் ஃபஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் படம் சார், அது சித்திரம் பேசுறி, அதை நான் தான் பண்ணேன். ஆக்சுவலி the very very word confidence comes from con and fider. Fider na faith. Ad confident na enna nenchipanga na vandu over confidence solvanga. Confidence has to be over. Ad epoyume over ah da irukum confidence. Ad ondu periya oru volcanic eruption ah da irukum. I could see that this boy in the padam vandu, dei na eppadi pandren paara director paarenga ellara appdi sonna mari irundhuchu. Actually adukaga innoru kapla savanukaga kodukom. அப்புறம் மேடைகளில் பெரியவங்க பெரியவங்களும் பயந்துட்டேன். ஆக்சுவலாக அது ஒரே ஒரு பெரியவர் வந்து ஒரு மோட படம் தான் எந்திரிச்சு போயிட்டார். ஆக்சுவலாக ஏன்னா அவர் தான் வயசானவர், நாங்கள்லாம் யங் பீப்புள் ஆக்சுவலி. அது அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா, இங்கே இருந்தவங்க எல்லாமே தேவர் ஏபிள் டு ஆர்டிகுலேட் பியூட்டிஃபுல்லி. எல்லாருமே வேளாண் முகூர்த்தி சார் நான் வரைக்கும் பார்த்ததில்லை, இன்னும் மேடையில் பார்க்குறேன். சந்தோஷம் சார், வணக்கம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ தடியாக இருந்தது சொன்னார். இப்போ என்னையெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் வந்து வெரி வெரி மோஸ்ட் ஒரு ஃபெனாமினன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் கதாநாயகி தமிழில் பேசினாங்க ஃபங்க்ஷனில் வந்து. அதுவும் ஷி வாஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் வாட்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திட் மூவி.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு வச்சு ஒரு பாட்டு வச்சுருக்கலாம், மூணு பாட்டு போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு டைமு. பட் அது இது சால்சோ சோர்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ். நான் எப்படி எடுத்திருக்கேன் பாரு படம் மூணு பார்க்கணும் நான் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த படம் பார்க்கல வந்து ஒரு பெரிய ஒரு உணர்ச்சியாகவும் ஒரு மோஸ்ட் எமோஷ்னல் அப்புறம் ஒரு குட் ஆர்டிஸ்டோட படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபரை பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி ஐ திங்க் பர்டிகுலராக அந்த டிஏ பண்ணதில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருந்துச்சு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐ திங்க் வி ஷுட் கிவ் அன் அப்ளாஸ். கொஞ்சம் டிஏ ஜாஸ்தி போயிருந்தால் கூட நான் எவ்வளோ பெரிய கேமராமேன் தெரியுமா அப்படின்னு காட்டும் போது தான் டிஏ பண்ணுவாங்க. பேசிக்கலாக டிஏன்றது வந்து கலர் கரெக்ஷன் தான், கலர் அடிஷன் கிடையாது. இட்ஸ் எ கலர் கலெக்ஷன். அதாவது ஒரு சின்ன தவறுகள் ஏதோ, ஏன்னா நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம். ஒரு ஃபிலிம்லேருந்து நம்ம வந்து டிஏ இது போயிருக்கோம், டிஜிட்டல் போயிருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த ஃபிலிமில் இருக்க ஒரு சில்வர் ஹாலைட்டில் இருக்க அந்த ஒரு பியூட்டிஃபுல் அதை அந்த ஒரு அழகு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அழகை வந்து பார்க்க முடியாது. இப்போ ரொம்ப ஸ்டார்க் ரியாலிட்டியாக காட்டுது உங்களுக்கு வந்து டிஜிட்டல். ஸோ அதுக்கு வந்து அதை கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு பால் ஆடையை போல் வந்து தடவுதல் தான் வந்து டிஏ. டிஏ சில படத்தில் வந்து சிகப்பெல்லாம் பார்க்குறோம் நம்ம இப்போலாம், அது எதுக்குன்னு தெரில. ஸோ டிஏ அதுவும் மண் சார்ந்த படங்களை பார்க்கும் பொழுது, அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள இன்டீரியரை ட்ராவல் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய சூரிய ஒளி மத்தியானம் என்ன படுதோ, ஒரு மரத்துலேயும் ஒரு 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 உழுத நிலத்துலேயும் பட்டு என்ன லைட் வருதோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டிஏ இருந்தால் போதும் அப்படின்றது ஒரு 10% வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஹைலி அப்யூஸ்டு ஏரியா. அதை வந்து அந்த கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறார். யாருன்னு தெரில. ஐ வாண்ட் டு சி ஹிஸ் ஃபேஸ். ஊ சி வரலையா? பரவாயில்ல, வரல. அவர் அவருக்காக ஒரு அப்ளாஸ். வேற ஒரு மீன்ஸ். அப்புறம் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் தி ஷோ, அவங்க பேருங்க சார், ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கார். இது இந்த படத்தில் மட்டும்தான் இருப்பார்னு தெரியல. ஆக்சுவலாக வெரி கொஞ்சம் அந்த தாடி பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் உள்ள ஃபேஷன்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. நல்ல பாடல், காதுக்கு இனிமையான பாடல்கள் தான். ஐ திங்க் வி ஹாவ் டு லிசன் அகெயின். நல்லாயிருக்கு. ஒரு வைப்ரண்ட்டான என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்திருக்கிறத பார்த்து விஜய் இவங்களெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. சரி, ரொம்ப சிம்பிள். வந்து இங்கே இருக்கோம் எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள், ரொம்ப சென்சிபிளான பீப்புள். வசந்தபாலன் ஐ திங்க் இஸ் ஆல்வேஸ் பிஸி, பட் ஹி கம்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங். அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க. திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2-4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சந்திச்சுக்கிறோம். இவங்களுடைய எல்லோரும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வாழ்த்துக்கள் போல் இந்த படத்துக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். நிறையா அப்பா அம்மா வந்திருக்கீங்க தெரியுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு பையனை பற்றி பேசும்போதும் கைத்தட்டு இதெல்லாம் இருக்குது. வசந்தோஷத்தை பற்றி பேசும்போது கைத்தட்டல். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்கிறேன், மிகவும் சந்தோஷமான நாட்கள். இன்று நீங்கள் தூக்கம் நல்ல அருமையாக தூங்குவீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கான்ட்ரவர்ஸ் எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மலையான கூட்டம் வந்து ஒரு அற்புதமான படம். வேலராமூர்த்தி அவர்களாகட்டும், விஜய் அவர்களாகட்டும், பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்க அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சதில் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க பர்சனலாக கூப்பிட்டனால நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு மண் கலந்த ஒரு விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.